வணக்கம். தற்பொழுது பேரணாம்பட்டு ஆம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது மட்டும் கிடையாது, கடந்த சில மணி நேரங்களாகவே வேலூர் மாவட்டத்தில், குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில், வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால், அதாவது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கிறது. விருஞ்சிபுரம் கேவிகேல இதுவரையில், அதாவது விருஞ்சிபுரம் கேவிகே ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இதுவரையில் கிட்டத்தட்ட 127 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு காலகட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது. அது மட்டுமல்லாத சேலம் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. சந்தியூர் கேவிகேல கூட கிட்டத்தட்ட 51 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது. ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் முன்னதாக நேற்றைய மாலை நேர குரல் பதிவில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மழை பதிவாகி இருக்கிறது. இதுவரையில் ஏற்காடு ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட 14 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த பந்திப்பூர் வனப்பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட முதுமலை வனப்பகுதிகளை ஒட்டிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூட இந்த வாழ்பாறையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறது. தென் மாவட்ட பகுதிகளில், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்காங்கே மழை பதிவாகலாம். அதே போல் பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகள், பெங்களூர் கோளாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில பல தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பூர் மற்றும் குப்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு. இந்த குரல் பதிவில் நம்ம விவாதிக்க இருப்பது அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாக ஒரு சில விஷயங்களையும், அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பான மேலோட்டமான சில தகவல்களையும், அது மட்டுமல்லாது தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களையும் தான் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாள் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 18/5/2022, அதாவது மே மாதம் 18ஆம் நாள் 2022. இப்பொழுது நேரம் அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:10 மணி ஆகிறது என்பதை போல கூட சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், பேரணாம்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் குடியாத்தம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குடியாத்தம் பேரணாம்பட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் பேரணாம்பட்டு மற்றும் ஆம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கவுந்தனியா வனப்பகுதிகளில், இது வந்து ஆம்பூர் மற்றும் பேரணாம்பட்டுக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி, ஆந்திர எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தீவிரமான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. குப்பத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் தரமான சம்பவங்கள் தற்சமயம் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும். வாணியம்பாடி குப்பம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, அதே போல் வீரணமாலா சுற்று வட்டார பகுதிகள், இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது தமிழக எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய ஆந்திர பகுதிகள்னு சொல்லலாம், குப்பத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிக தீவிரமான மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆப்வியஸ்லி பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக தான் போகுது. சில இடங்களில் தரமான சம்பவங்கள்
ஆல்ரெடி உங்களுக்கு அரங்கேறிடுச்சு. பெங்களூரு ஓசூர் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஓசூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்தது. பெங்களூர் மாநகரிலேயும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. பெங்களூர் கோளாறு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவை போக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் செயற்கைக்கோள் படங்களை அடிப்படையாக கொண்டு இப்போ இந்த திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதே போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழை மேகங்கள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சில நிமிடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு 11:30 பார்த்தீங்கன்னாக்கா, ஆலங்காயம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. அதே போல் ஓடுகாத்தூர் மற்றும் ஆலங்காயம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் தீவிரமான மிக பலத்த மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. நிச்சயமாக ஓடுகாத்தூர் மற்றும் ஆலங்காயம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதிகளில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய அதி கனமழை கூட பதிவாக இருக்கலாம். அவ்வளோ தீவிரமான மழை மேகங்கள் அது. அந்த பகுதிகளில் எப்படியும் ரெயின் கேஸ் ஸ்டேஷன் திருக்க போகிறது கிடையாது. ஆலங்காயத்தில் இருக்கும், ஆலங்காயத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வரும். ஆனால் ஆலங்காயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வர போகிறது கிடையாது. ஆனால் அந்த இடங்களில் நிச்சயமாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம விருதிபுரம் கேவிகே ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்லேயே 127 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்குது அப்படிங்கும் போது அது நம்ம கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளை வைத்து தான் நம்ம பேசுகிறோம். அதை விட வலுவான தீவிரமான மழை மேகங்கள் இந்த பகுதிகளெலாம் வந்து பதிவாகி கொண்டிருந்தது நீண்ட நெடிய நேரமாக. ஸோ அந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னாக்க நிச்சயமாக வந்து 150 மில்லிமீட்டர் அளவு மழை கூட பதிவாக இருக்கலாம், அதற்கும் மேலும் கூட பதிவாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து மழை அளவுகளாக கிடைக்க வராது, அந்த பட்டியலில் நமக்கு வந்து இடம்பெற செய்ய இயலாது. ஏன்னா அங்கே வந்து ரெயின் கார் ஸ்டேஷன்ஸ் கிடையாது, அஃபிஷியலாக அங்கே மழை மாணிகள் கிடையாது. ஸோ அதனால் அங்கே பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போயிடும். அதே போல் சில நிமிடங்களுக்கு முன்பாக வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பரவலாக தான் பதிவாகி கொண்டிருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பர்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில், வாணியம்பாடி குப்பம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தற்பொழுதும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாகவும் சில நிமிடங்களுக்கு முன்பாகவும் அந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருந்தது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, அதாவது இந்த திருப்பத்தூர் மற்றும் அதனை ஒட்டிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதியில் பதிவாகி கொண்டிருக்கக்கூட இந்த மழை மேகங்கள்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பார்த்திங்கன்னாக்கா மைசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கேஆர்எஸ் டேம்லேயே மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினா சுற்றுவட்டார பகுதிகள், மாண்டியா சுற்றுவட்டார பகுதிகள், சென்னப்பட்டினா சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மைசூர் பெங்களூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அதே போல் நம்ம கேசர்காடுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், வடகரா மற்றும் கேசர்காடுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள், கண்ணூர் தலச்சேரி அருகில் மிக சிறப்பாக காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஆகையினால கர்நாடக மாநில தெற்கு பகுதிகள், குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்ல வரேன். குடகுமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், மடிகேரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பந்திப்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய நம்முடைய நீலகிரி மாவட்ட வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்து ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. தற்சமயம் அந்த இடங்களில் ஒரு பரவலான மழை மேகங்களை பார்க்க முடியல. நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குண்டுல்பேட் மற்றும் உதகமண்டலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அதே போல் வாழ்ப்பாறையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், சோலையார் அணையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், பெரம்பிக்குளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இதுவும் நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். இன்று நிச்சயமாக நம்ம வாழ்ப்பாறை மாதிரியான பகுதிகளில் மழை பதிவாகும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பிற்பகல் நேர குரல் பதிவுகளே நம்ம அதிகம் எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அதிகரித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகலாம். குமாரலிங்கம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் மடத்துக்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது மடத்துக்குளத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி. இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருப்பரப்பு சுற்றுவட்டார பகுதியில், கடைகள் சுற்றுவட்டார பகுதியில், குலசேகரம் சுற்றுவட்டார பகுதியில், திருவட்டார் சுற்றுவட்டார பகுதியில், பேச்சுப்பாறை அணையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் கொல்லங்கோடு சுற்றுவட்டார பகுதிகள், கொல்லங்கோடு குளச்சல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் கொல்லங்கோடு ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த சில மணி நேரங்களில், அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா, அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும்,
மேற்கு உள் மாவட்ட பகுதிகளில், மேற்கு மாவட்ட பகுதிகளில், வடமேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில், தருமபுரி மாவட்ட பகுதிகளில், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில், திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நண்பகலை ஒட்டிய இந்த பிற்பகல் நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலூர் மாதிரியான மாவட்டத்திலாம் இரவு நேரத்திலே மழை வந்து பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அது பகல்லையும் பதிவாகும். அதே சமயம் இப்போ திருப்பத்தூர் மாவட்டத்திலலாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அல்லவா, அந்த ஆம்பூர் மாதிரியான பகுதிகளில் இதற்கு முன்பாக கூட திருப்பத்தூரில் கூட பதிவாகி கொண்டிருந்தது. இதே மாதிரியான சூழல்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை தவிர்த்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக உட்பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் தமிழகத்திற்கு மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், சில இடங்களில் தான் வந்து மழை பொழிவு வந்து இருக்கும். அது எந்தெந்த பகுதிகள்னு கேட்டிங்கனாக்கா, குறிப்பாக அந்த தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள், தமிழக மாவட்டங்கள்னு சொல்லிடலாம். ஸோ தமிழக பகுதிகள்னா எல்லையில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே மழை பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. ஸோ அங்குமிங்குமாக தான் அந்த மழை வந்து பதிவாகும். ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகள், தருமபுரி மாவட்ட பகுதிகள், சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகள், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். வாழ்பாறை சுற்று வட்டார பகுதியிலும் மழை வந்து பதிவாகலாம். அதே போல் பெரும்பாலான மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே மிக மகாமழை பதிவாகலாம். இவை தவிர்த்து உட்பகுதிகளை பொறுத்தவரையில் நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில், குறிப்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலேயே நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன், திருச்சி மாதிரியான உட்பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி. திருச்சி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது. அந்த மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது. சிறுகாமணி கேவிக்கரையும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. லால்குடி சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாக இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திலையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம். சித்தூர், வேலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளில் நேற்றைப் போலவே அடுத்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென்காசி மாவட்ட பகுதிகளில், கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நிறைய நண்பர்கள் இலங்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இலங்கையில் மழை பதிவாகுங்க, ஏன்னா மேற்கு திசை காற்று வீரியம் அடைந்திருக்கிறது. ஸோ இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளில், அந்த மேற்கு கடலோர பகுதிகளில், கொழும்பு மாதிரியான பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. கொழும்பு, காலை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், சிலா சுற்று வட்டார பகுதிகளில், புத்தாரத்தில் கூட மழை வந்து பதிவாகலாம். அப்பொழுது காற்றின் வேகம் வந்து அதிகரித்திருக்கும். மேற்கு திசை காற்றினுடைய வேகம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகரித்து தான் காணப்படும் இலங்கையில். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஹம்பந்தோட்டா, கொழும்பு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே போல் உங்களுக்கு உட்பகுதிகளை பொறுத்தவரையில் காலை, கண்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கனாக்கா இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில், மேற்கு கடலோர பகுதிகளில், மேற்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இலங்கையினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் அவ்வப்பொழுது மழை வந்து பதிவாகும். இவை தவிர்த்து அடுத்த 24 மணி நேரத்தில்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரளாவில் கனமழை பதிவாகலாம். அதே போல் கர்நாடக மாநில தெற்கு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகும். தெற்கு கடலோர பகுதிகளில் இட் டிபெண்ட்ஸ், அது உங்களுக்கு தெரிந்தது தான். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களும் தமிழகத்திற்கு சிறப்பு மிக்கதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது சில பகுதிகளுக்கு சிறப்பு மிக்கதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து பகுதிகளிலையும் மழை பதிவாகணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.